இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரப்புடன் தன்மை மாறாத அரசுவை சமையலுக்கான அருண் மசாலா வணக்கம் திசைகளின் ஒரு மணி செய்திகள் தடுப்பு காவலில் கணவர் மரணம் விசாரணையை மீண்டும் தொடங்குமாறு அமலாக்க தரப்பினருக்கு எம் விமலா டேவி கோரிக்கை ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தடுப்புக் காவலில் தனது கணவர் எம் சேகர் உயிரிழந்தது தொடர்பில் அமலாக்க தரப்பினர் மீண்டும் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என இறந்தவரது மனைவி எம் விமலா தேவி கோரிக்கையை முன்வைத்துள்ளார் போலீசின் தடுப்பு காவலில் இருந்தபோது தனது கணவர் மரணமடைந்துள்ளதால் குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் அமலாக்க தரப்பினருக்கு பிரச்சினையாக இருக்காது என அவர் கூறினார் தனது கணவரின் மரணத்திற்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு மறு விசாரணை அவசியமாவதாக கூறிய விமலா டேவி இதன் பிறகு தடுப்பு காவலில் மரணங்கள் நிகழக்கூடாது என்றார் கடந்த திங்கட்கிழமை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கின் விசாரணை நிறைவுற்ற பிறகு அவர் செய்தியாளர்களிடம் அதனை கூறினார் முன்னதாக சேகரின் மரணம் மீதான விசாரணையின் முடிவு தொடர்பில் அரசாங்க தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை மூவர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வுக்கு தலைமை தாங்கிய நீதிபதி அஹ்மாத் ஜைடி இப்ராஹிம் தள்ளுபடி செய்தார் உணவு அங்காடி உதவியாளரான சேகர் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி இரவு மணி பத்து முப்பது அளவில் அவரது நண்பருடன் போதைப்பொருள் தொடர்பான குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் மறுநாள் காலையில் பாடிக்சன் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட அவர் மூன்று நாள் தடுப்பு காவலிடப்பட்டார். அதே நாள் மாலையில் இரு மணி நேரம் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட சேகர் விசாரணை முடிந்து தடுப்புக்காவல் அறைக்கு சென்ற நிலையில் மறுநாள் அதிகாலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளாந்தான் நங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பர்சத்துவை சேர்ந்தவரை பொரிக்கத்தா நேஷனல் கூட்டணியின் வேட்பாளராக களம் இறக்கினால் தேர்தல் பணிப்படையினர் அத்தேர்தலை புறக்கணிக்கக்கூடும் அதனை தவிர்க்கும் முயற்சியாகவே பாஸ் கட்சியின் முன்னாள் உறுப்பினரான மொகமது ரிஜ்வாடி இஸ்மாயில் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பர்சத்துவை சேர்ந்த பெயர் குறிப்பிட விரும்பாத தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பர்சத்துவில் இணைந்த இரு நாட்களுக்கு பின்னர் ரிஸ்வாடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியில் உள்ள பல்வேறு தரப்பினரை அதிருப்திக்கு உள்ளாக்கினாலும் அம்முடிவு இம்மாதம் பதினேழாம் தேதி தங்கள் கூட்டணிக்கு வெற்றியை தேடித்தரும் என்றார் அவர் கலாந்தா நங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் எந்தவொரு தரப்பினரும் மேம்பாட்டுத் திட்டங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு அங்குள்ள வாக்காளர்களை கவர முடியாது அங்குள்ள வாக்காளர்கள் இஸ்லாம் மிளாய் ஆகிய உணர்வுகளுக்கே அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் யுஐடிஎம்ஐ சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் டாக்டர் அரீஃப் அஸ்லான் தெரிவித்தார் நடப்பு சூழலில் இஸ்லாம் மற்றும் மிளாய் சார்ந்த கருத்தியலை பாசும் பெர்சத்துவும் அதிகம் கொண்டுள்ளன ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் தேசிய முன்னணி இஸ்லாம் மற்றும் மற்றும்லாய்காரர்களுக்காக போராடும் கட்சியாக தங்களை காட்டிக்கொண்டால் மட்டுமே நங்கிரி தொகுதி வாக்காளர்களின் ஆதரவை பெற முடியும் என ஆரிஃப் கூறினார் ரம்பியா சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ முகம்மட் ஜைலானி காமிஸ் அம்னோ கட்சியிலிருந்து விலகி பாஸ் கட்சியில் இணைந்துள்ளதாக கூறப்படும் விவகாரம் அது தொடர்பில் ஜைலானியிடம் நூறு மில்லியன் வெள்ளி இழப்பீட்டை அம்னோ கோரவுள்ளதாக அதன் பொது செயலாளர் டாக்டர் டாக்டர் அஷ்ராஃப் டி துசுக்கி தெரிவித்தார் அம்னோவுடன் செய்திருந்த உடன்படிக்கையை மீறி ஜைலானி பாஸ் கட்சியில் இணைந்துள்ளார் கட்சிக்கு துரோகம் இழைத்ததற்காக அவர் மீது சட்ட நடவடிக்கையை எடுக்கும் முடிவு நேற்றிரவு நடைபெற்ற உச்சமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக அஷ்ராஃப் கூறினார் கடந்த மாதம் பதினாறாம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜைலானி தங்கள் கட்சியில் இணைந்திருப்பதாக பாஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது பேரா இப்போவில் நேற்று அதிகாலை மணி நான்கு அளவில் போலீசின் சோதனைக்கு வயந்து அபாயகரமாக வாகனத்தை செலுத்தி தப்பிக்க முயன்ற ஆடவர்களை போலீஸ் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் வரையில் துரத்தி பிடித்துள்ளது வாகன திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் அம்மூவரும் தொயோத்தா ஹேரியர் வாகனத்தில் உள்ள ஜலான் மேடான் சுன்சுன் ஒன்றிலிருந்து பத்துகஜா ஜலான் சிப்புத்தே முச்சந்தி வரையில் தப்பித்தோட முட்பட்டதோடு டோல்கட்டண சாவடியின் கேட்டையும் போலீஸ் வாகனத்தையும் மோதி சென்றுள்ளனா் பின்னர் அவர்களது வாகனத்தை நோக்கி மூன்று முறை சுட்ட போலீஸ் பத்துகாஜா ரோந்து போலீசின் உதவியுடன் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்ட அம்மூவரையும் கைது செய்தது தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் இயக்குநர் வாரிய உறுப்பினர் ஒருவர் டத்தோசரி பட்டத்தை போலியாக பயன்படுத்தி வருவது தொடர்பில் பஹாங் அரண்மனையிடம் இருந்து புகார் பெறப்பட்டுள்ளதை போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது அது தொடர்பில் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய பஹாங் போலீஸ் தலைவர் டத்தோசரி யாயா உத்மான் சில நபர்களிடம் விளக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் சம்பந்தப்பட்ட நபர் டத்தோசரி பட்டத்தை போலியாக பயன்படுத்துவது தொடர்பில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருந்ததை பஹாங் இளவரசரின் தனிப்பட்ட செயலாளர் அமீர் ஷபிக் ஹம்சா இதற்கு முன்பு உறுதிப்படுத்தியிருந்தார் சபா பிதாஸ் கம்போங் பிளாக் லீமா என்னும் இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் தந்தை மகள் உட்பட மூவர் தீயில் கருகி மாண்ட வேலை மூவர் காயங்களுக்கு இலக்காகினர் அதிகாலை மணி இரண்டு அளவில் அவசர அழைப்பை பெற்ற பிறகு கொத்த மருடு தீயணைப்பு மீட்பு படையினர் நிகழ்விடத்தை வந்தடைந்தபோது சம்பந்தப்பட்ட வீடு முற்றிலும் தீக்கிரையாகியிருந்தது பின்னர் வீட்டின் வரவேற்பறை சமையலறை குளியலறை ஆகியவற்றில் உயிரிழந்திருந்த நிலையில் மீட்கப்பட்ட அம்மூவரது சடலங்களும் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டன இரு வாகனங்கள் சேதமடைந்த வேலை தீ ஏற்பட்டதற்கான காரணம் ஆராயப்படுகின்றது இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்